கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் எதவின் இனிய கீதங்கள் செப்டம்பர் பதினேழு யார் கத்துடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நினைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசிலாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கவடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே சங்கீதம் இருபத்தி நான்கு மூன்று நான்கு யார் ஒரு கத்தருக்கென்று முழு ஹிருதயத்தோடும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ அவர்கள் அன்பின் பிரமாணம் படி சுத்தம் சுத்தமுள்ளவர்களாக எண்ணப்படுவார்கள் இவர்கள் ஹிருதயத்தில் தூய்மையாக இருந்த போதிலும் இவர்களுடைய எண்ணம் மனம் ராஜரீக பிரமாணமாகிய அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்ற இவர்கள் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் நியாய பிரமாணமானது பாவம் மிகுந்த காலத்திலிருந்து சுதந்திரித்தபடியால் அது சுயநலம் உள்ளது அதற்கு எதிரடையான புதிய பிரமாணமோ அன்பின் பிரமாணமாக உள்ளது இந்த அன்பின் பிரமாணத்திற்கு உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் புதிய பிரமாணத்தின்படி அவர்களால் நடக்கக்கூடாமை ஏற்படுமானால் அது அவர்களுக்கு மனம் இல்லாமையோ தூய விசுவாசம் உதயம் இல்லாமையோ குறிக்காது இப்படிப்பட்ட சமயங்களில் அவர்கள் விழுந்து போனால் அல்லது வெற்றியடைய குறைவு காணப்பட்டால் அதற்கு காரணம் அவர்களது மாம்ச பலவீனமும் விரோதியான சாத்தானுடைய சோதனைகளும் அவருடைய அவர்களுடைய சுத்த இருதயம் எதிர்க்க தவறிவிடுகிறது தான் இங்குதான் கத்துடைய வாக்கு உதவியாக இருக்கிறது தேவன் நம்முடைய பலவீனங்களையும் சாத்தானுடைய சதி திட்டங்களையும் இவ்வுலகின் அதிபதியினுடைய வல்லமைகளையும் அறிந்திருப்பதால் அன்பின் ஆவிக்கு எதிரான சோதனைகளில் உதவ தேவன் உறுதியளித்திருக்கிறார் பரலோக கிருபையின் சிங்காசனத்திற்கு அவர்கள் இலவசமாக போகலாம் அவருடைய இருதயம் ஏற்றுக்கொண்ட நல்ல முடிவுகளின்படி முழுமையான வாழ்வு வாழ இலாவிடனும் கிருபையுள்ள தேவன் அருள் செய்வார் அவருடைய எல்லா தேவைகளிலும் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவியும் கிருபையும் அளிப்பதாக தேவன் வாக்களிக்கின்றார் என்பதே ஆமேன்